வெல்கம் டு திருவண்ணாமலை சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது நம்மளோட 200th வீடியோ. ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸில் நீங்கள் ஒரு சர்ப்ரைஸை பார்க்கலாம். அது என்ன சர்ப்ரைஸ்ன்ட்டு இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திருப்பதி ஏழுமலையானோட மிளகு வடை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை தண்ணியில் கழுவி இப்போ நம்ம அரைக்க போகிறோம். இதை ஊற வைக்கக்கூடாது, நம்ம 5 மினிட்ஸ் தான் ஊற வைக்கணும். மிளகு 1 டேபிள்ஸ்பூன் அளவு, 4 கட்டி பெருங்காயம், அப்புறம் உப்பு வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதை பாருங்கள் கைஸ், நான் காமிச்ச 4 பொருளையும் போட்டு அரைச்சிட்டேன். அந்த பருப்பை ஊற வைக்கக்கூடாது, தண்ணியும் ரொம்ப தெளிக்கக்கூடாது, இவ்வளோ டைட்டாக இருந்தால் போதும். நம்மளோட பதம் நெய்யை தடவிக்கோங்க, இந்த மாதிரி ஒரு வாழை இலையில். அப்புறம் உருட்டி வச்சு அது மேலே நெய் தடவிக்கோங்க. இதை காமிக்கிற மாதிரியே பண்ணுங்கள். இதை பிளாஸ்டிக் கவரில் கூட வச்சு தட்டலாம். இதை நெய்லேயே பொறுக்கலாம், பொறிச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம நெய்யில் தட்டுறோம். அடுத்த நடுவில் இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அப்புறம் அதை எண்ணெயில் போட்டுடலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்ப மறக்காமல் கமெண்ட் பண்ணிருக்கேங்க கைஸ், என்ன சஸ்பென்ஸ்ன்ட்டு. இதை சிம்மில் வச்சுட்டு அந்த பருப்பு நல்லா வெந்தால் தான் அப்போ அது வடை நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இதை 1 வாரம் கூட வச்சுக்கலாம். எங்கேயாவது டோர் போகணும்னா கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், நல்லாயிருக்கும், கெடாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எண்ணெயில் போட்டுருங்க. இப்போ நாங்கள் வெள்ளை உளுந்தில் பண்ணியிருக்கோம், நீங்கள் கருப்பு உளுந்தில் பண்ணால் கூட நல்லது தான், நல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அதில். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இந்த வடையை சுட்டு எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு, நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறக்கிறாதீங்க கைஸ், என்ன சர்ப்ரைஸ்ன்ட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள்.